வணக்கம் நண்பர்களே, இந்த ஓசோன் மைனர் ஆட்டோஹீமோதெரபி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மக்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ செய்யப்பட்டுள்ளது. இந்த ஓசோன் மைனர் ஆட்டோஹீமோதெரபி என்பது ஒரு நபரிடமிருந்து சிறிய அளவு பிளட்டு சிரஞ்சி மூலம் எடுக்கப்பட்டு மெடிக்கல் ஓசோன் அதையும் சிரஞ்சி மூலம் எடுக்கப்பட்டு பிளட்டையும் ஓசோனையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணப்பட்ட அந்த ஓசோனேட்டட் பிளட்டை மீண்டும் சேம் பர்சனுக்கு வந்து குலுட்டியல் ரீஜனில் இன்ஜெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு தான் இந்த ஓசோன் மைனர் ஆட்டோஹீமோதெரபி. இதை எடுத்துக்கொள்வதன் மூலம் என்ன பெனிஃபிட் என்றால், நம் உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்துவதற்கும் உடலில் உள்ள நச்சுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கும் திசுக்கள் உறுப்புகள் இவற்றுக்கெல்லாம் ஆக்சிஜன் வந்து அதிகப்படுத்துவதற்கும் இது வந்து இந்த மைனர் ஆட்டோஹீமோதெரபி நல்லா பலனளிக்கிறது. மேலும் நம் உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்துவதற்கு ஆட்டோஹீமின் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ், சூரியசிஸ் போன்ற நோய்களுக்கு நல்லா பலனளிக்கிறது இந்த ஓசோன் மைனர் ஆட்டோஹீமோதெரபி. சில கண்டிஷனில் இந்த ஓசோன் மைனர் ஆட்டோஹீமோதெரபி செய்யக்கூடாது. குறிப்பாக ப்ளீடிங் டிசார்டர் உள்ளவர்களுக்கு, பிளட் போர்ன் இன்ஃபெக்ஷன் உள்ளவர்களுக்கு, மெடிக்கல் அன்கண்ட்ரோல்டு டிசீஸ் லைக் வந்து அன்கண்ட்ரோல் ஹைப்பர் டென்ஷன் கார்டியோவாஸ்குலர் டிசார்டர் உள்ளவர்களுக்கு, தென் ப்ரெக்னன்சி அண்ட் ஃபீடிங் உமன்ஸ் வந்து இந்த மைனர் ஆட்டோஹீமோதெரபி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அட் த சேம் டைம் க்ரானிக் டிசார்டர் லைக் க்ரானிக் ரினல் ஃபெயிலியர் உள்ளவர்களுக்கும் இது வந்து அட்வைசபிள் இல்லை. இந்த சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்கு முன்பு சில பேராமீட்டர்ஸ் வந்து முக்கியமாக பார்க்கணும். ஸோ இது வந்து மாடர்ன் நேச்சுரோபதி டாக்டர்ஸ் அணுகி ஆலோசனை பெற்றால் அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. இது வந்து இந்தியா பொறுத்தவரையும் சர்டிஃபையர் என்றால் நிச்சயமாக சர்டிஃபைடு நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நேச்சுரோபதியில் ஸோ அட்வான்ஸ் ஓசோன் தெரப்பி கோர்ஸ் வந்து ரன் பண்ணுறாங்க. இது வந்து ரெகக்னைஸ்டு ஃப்ரம் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஆகவே ஸோ ஓசோன் தெரப்பி கோர்ஸ் முடிச்ச ஒரு நேச்சுரோபதி டாக்டர் அணுகி ஆலோசனை பெற்று சிகிச்சை எடுத்துக்கொண்டால் இது போன்ற நோய் உள்ளவர்களுக்கும் நல்ல பலனளிக்கும். இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். ஸோ ஏதாவது உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் மருத்துவரை அணுகி அனைத்து டெஸ்ட்டுகளும் பேராமீட்டர்ஸும் எடுத்து அதற்கு பிறகு உங்களுக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.